உங்களுடைய மொபைல்ல நீங்க யாருக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தரப்போ அவங்க வந்து நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, அவங்க கேலரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் வந்து இது. அந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் ஐஓஎஸ்க்கும் அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுமே சொல்கிறேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முடிச்சா ஸ்கிப் பண்ணால் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் வந்து என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம் என்னன்னா கெஸ்ட் மோட் யூஸ் பண்றது. அதாவது நீங்க வந்து இப்ப சாம்சங்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கெஸ்ட் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே வந்து இருக்காது. உங்க மொபைல்ல கெஸ்ட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணுமே இல்லை, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி சிஸ்டம்குள்ள போனீங்கன்னா யூசர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு ஆட் யூசர்னு கொடுத்து ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட், அதாவது ஒரு நார்மல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்குன்னு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வரும். உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் தான் வரும். அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து உங்கள் ஃபோனை கொடுக்குறப்போ நீங்கள் அந்த கெஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் ஃபோனில் வந்து எதுவுமே பெருசாக இருக்காது. நார்மலான அக்கௌண்ட், நார்மலாக உங்கள் ஃபோன் இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமு, அந்த சாட்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் வரும்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் வராது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் போகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கெஸ்ட் அக்கௌண்ட் நீங்கள் கூகுளில் போய் போட்டிங்கனாலே இந்த கெஸ்ட் அக்கௌண்ட்டு தான் முதல்ல வரும். நீங்கள் வந்து ஒரு சில ஃபோன், ஒரு சில மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். முதல்ல ஒன்றுனா ஆப் பின்னிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. ஆப் பின்னிங் அப்படின்னா உங்கள் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம், அந்த ஆப்பை மட்டும் யூஸ் பின் பண்ணிட்டோம், அதாவது அந்த ஆப் பின்னிங் இருக்கேன் சொல்கிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் மட்டும் தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும், வேறு ஆப் வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணாலுமே வேறு ஆப் வந்து ஓப்பன் ஆகாது. அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அன்பின் ஆகும். முதல் விஷயம் வந்து ஆப் பின்னிங்னால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் இன்னொருத்தட்ட கொடுக்குறீங்க, கொடுக்குறப்போ வந்து அந்த இடத்துல வந்து என்ன வேறு ஆப் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் வந்து கொடுப்பீங்க. அப்போ அவங்க வந்து எந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணும், எந்த ஆப் மட்டும் அவங்க யூஸ் பண்ணணும், என்ன தேவைக்காக வாங்குறாங்களோ அந்த ஆப்பை நீங்கள் பின் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆப்பில் அவங்க என்ன வேணால் பண்ணிக்க முடியுமே தவிர, வேறு ஒரு ஆப்போ இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று பேக் வந்து கேலரி, வாட்ஸ்அப், வேறு எந்த ஆப்பும் வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தா இந்த ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து ஆப் பின்னிங், ஸ்க்ரீன் பின்னிங் ரெண்டு விதமாகவும் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் சர்ச்சில் பின் அப்படின்னே சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், பிஐஎன் பின்னுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வரும் பின் விண்டோஸ் அப்படின்னு. சாம்சங் மொபைல்லாம் பின் விண்டோஸ்ன்னு காட்டும். மற்ற மொபைலில் ஸ்க்ரீன் பின்னிங்னு வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து ஓகே, ஸ்க்ரீன் பின்னிங் வந்துச்சுன்னா நீங்கள் அதை ஓப்பன் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவே வந்து ஐஓஎஸ் பார்த்தோம் அப்படின்னா கைடட் ஆக்சஸ்ன்னு வந்து பார்த்தா நீங்கள் சர்ச் பண்ணணும். கைடட் ஆக்சஸ்ன்னு சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிக்கணும், அந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கணும். பின் விண்டோஸ் வந்து போயிட்டு ஆண்ட்ராய்டுக்கு பின் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு எப்படி பின் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டு பேக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஆப் வந்து ரீசெண்ட்டில் வரும் இல்லையா, அந்த ஆப் ஓப்பன் பண்ணி ரீசெண்ட்டில் வர மாதிரி வச்சுட்டு அந்த ஆப்போட ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா பின் அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வந்துடும். அப்போ நீங்கள் பின் பண்ணிங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் ஆகும். இப்போது அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஆப்பையும் வந்து உங்களால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, அந்த ஒரே ஒரு ஆப்பை மட்டும் தான் அந்த பார்ப்பை பார்க்க முடியும். அப்போ நீங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா அப்போ ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஒரே ஒரு ஆப் மட்டும் பார்க்க முடியிறப்போ அவங்களால பேக் வர முடியாது, வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இது எப்படி நம்ம அன்பின் பண்ணுறது, இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. உங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, ஸோ மொபைல் ஃபோனை வந்து எடுத்துட்டு இந்த ஸ்க்ரீனை வந்து இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா ஸ்வைப் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும், அதாவது வந்து அன்பின் ஆகிரும். ஃபஸ்ட்டு இதை பண்ணாலே போதும், சும்மா அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணணும், பொழுது அன்பின் ஆயிரும். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் வந்துட்டு மற்ற ஆப்பில் ஓப்பன் ஆயிரும். அண்டு இது ஐஃபோனில் வந்து கைட் ஆக்சஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி தான் ரீசெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பின் கொடுத்தீங்கன்னா வந்து பின் ஆகிரும். அந்த ஆப்பை தவிர வேறு எந்த ஆப்புமே வந்து ஓப்பன் முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சப்போஸ் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்ட்டை கொடுக்குறீங்கன்னா கெஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு கொடுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பெட்டரான விஷயம். நீங்கள் பேரண்ட்ஸ்ட்டை கொடுக்குறப்போ இல்லை யாராவது உங்களுக்கு கால் பேசணும் இல்லைனா அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட ஃபோன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணி கொடுத்துடலாம், மற்ற விஷயத்த அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அண்ட் வீடியோ அவ்வளோதான், வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க லைக் பண்ணிட்டு என்ன வேணால் படிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் வீடியோ.